முக்கிய செய்திகள் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் ஆலோசனை மூன்றாவது அலையில் இருந்து பாதுகாக்க முன்னெச்சரிக்கை தமிழகத்தில் மூன்றாவது நாளாக தொடர்ந்து அதிகரிக்கும் கரோனா பரிசோதனைகளை அதிகரிக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவு வட சென்னை தூத்துக்குடியில் மாயமான மூன்று லட்சம் மெட்ரிக் டன் நிலக்கரி மேட்டூர் அனல் மின் நிலையத்திலும் சோதனை என செந்தில் பாலாஜி அறிவிப்பு ஜம்மு காஷ்மீரின் ஒன்றுபட்ட கலாச்சாரத்தை சிதைக்கிறது பாஜக மாநில அந்தஸ்தை மீண்டும் வழங்க ராகுல் காந்தி வலியுறுத்தல் வணக்கம் கொரோனா மூன்றாவது அலை இம்மாத இறுதியில் தாக்கக்கூடும் என தகவல்கள் வெளியான நிலையில் கொரோனா பாதுகாப்பு மற்றும் தடுப்பூசி நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் திரு மோடி ஆலோசனை நடத்தியுள்ளார் சுகாதாரத்துறையினருடன் காணொலி காட்சியில் ஆலோசனை நடத்திய அவர் அடுத்த சில மாதங்களுக்கு தேவையான தடுப்பூசி உற்பத்தி விநியோகம் உள்ளிட்டவை குறித்து கேட்டறிந்தார் மருத்துவமனைகளில் நெருக்கடி நேர பயன்பாட்டுக்கு தேவையான படுக்கைகளின் எண்ணிக்கை ஆக்சிஜன் உற்பத்தி இயந்திரங்களின் எண்ணிக்கை ஆக்சிஜன் சிலிண்டர்களின் எண்ணிக்கை உள்ளிட்ட விவரங்களை அவர் கேட்டதாக அரசின் பத்திரிகை தகவல் மையம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் தொள்ளாயிரத்து அறுபத்தோரு மருத்துவ ஆக்ஸிஜன் சேமிப்பு கிடங்குகள் ஆயிரத்து நானூற்று ஐம்பது மருத்துவ ஆக்சிஜன் குழாய் அமைப்புகளை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் மாவட்டத்திற்கு ஒரு யூனிட் இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது தடுப்பூசி செலுத்தப்படாத குழந்தைகளுக்கு பாதிப்பு அதிகம் இருக்கும் என்பதால் அனைத்து மாநிலங்களும் சிறப்பு வார்டுகளை ஏற்படுத்த வேண்டும் என மருத்துவ வல்லுநர்கள் அறிவுறுத்தியுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினெட்டு வயதுக்கு அதிகமானவர்களுக்கு முதல் தடுப்பூசி ஐம்பத்தி எட்டு சதவீதம் பேருக்கு போடப்பட்டிருப்பதை பிரதமர் பாராட்டியதாகவும் தேவையான ஆர்டிபிசிஆர் சோதனைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தியதாகவும் பத்திரிகை தகவல் மைய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு தொடர்ந்து மூன்றாவது நாளாக அதிகரித்து வருவதால் பரிசோதனைகளை அதிகப்படுத்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது மக்கள் நல்வாழ்வுத்துறை நேற்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து நூற்று தொன்னூற்று ஏழு மாதிரிகள் சோதனை செய்ததாகவும் இதில் ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஒரு பேருக்கு புதிதாக தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் ஆயிரத்து இருபத்தி மூன்று பேர் குணமடைந்து வீடு திரும்பி உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது மாவட்ட அளவில் அதிகபட்சமாக கோவையில் இருநூற்று முப்பத்து ஐந்து பேருக்கும் சென்னையில் நான்கு பேருக்கும் செங்கல்பட்டில் ஐந்து பேருக்கும் தொற்று உறுதியாகியுள்ளது கடந்த மூன்று நாட்களாக தினசரி கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதால் பரிசோதனைகளை அதிகப்படுத்த தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் எழுதியுள்ள கடிதத்தில் மக்கள் அதிகம் கூட வாய்ப்புள்ள இடங்களில் தடுப்பூசி போடுவதை துரிதப்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா பரிசோதனைகளை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் தொற்று பாதித்தவருடன் தொடர்பில் இருந்தவர்களிடமும் பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது நாளை நடைபெறவுள்ள மெகா தடுப்பூசி முகாமில் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டோர் அனைவரும் தடுப்பூசி போடுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனிடையே மறுவாழ்வு முகாம்களில் வசிக்காத இலங்கை தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு அடையாள அட்டையை காட்டினாலே அதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு தடுப்பூசி போட வேண்டும் என்றும் குறிப்பிட்ட அடையாள அட்டை இல்லை என்பதற்காக கொரோனா தடுப்பூசி செலுத்தாமல் விடக்கூடாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வடசென்னை தூத்துக்குடி அனல் மின்நிலையங்களில் நிலையங்களில் மூன்று லட்சம் மெட்ரிக் டன் நிலக்கரி மாயமானதைத் தொடர்ந்து மேட்டூர் அனல் மின்நிலையத்திலும் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று மின்சாரத்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் அதிமுக ஆட்சியில் அனல் மின் நிலையங்களின் சேமிப்பு கிடங்கில் வைக்கப்பட்ட நிலக்கரி மாயமானதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதுகுறித்து ஆய்வு செய்ததில் வடசென்னை அனல் மின் நிலையத்தின் சேமிப்பு கிடங்கில் இருந்த இரண்டு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் மெட்ரிக் டன் நிலக்கரியும் தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் இருந்து எழுபத்தி ஓராயிரம் மெட்ரிக் டன் நிலக்கரியும் காணாமல் போனது தெரியவந்தது இதுகுறித்து அதிமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்நிலையில் கரூரை அடுத்த புலியூரில் நேற்று நடைபெற்ற நல்லாசிரியர் விருது வழங்கும் விழாவில் மின்சாரத்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினாா் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் நான்கு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஏழு விவசாயிகள் இலவச மின்சார இணைப்பு கேட்டு பதினெட்டு ஆண்டுகளாக காத்திருப்பதாக தெரிவித்தார் இந்த ஆண்டிலேயே ஒரு லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சார இணைப்பு வழங்க உள்ளதாக அவர் கூறினார் வடசென்னை தூத்துக்குடி அனல் மின் நிலையங்களில் நிலக்கரி மாயமானதை சுட்டிக்காட்டிய திரு செந்தில் பாலாஜி மேட்டூர் அனல் மின் நிலையத்திலும் நிலக்கரி இருப்பு ஆய்வு செய்யப்படும் என்று தெரிவித்தார்

அதிமுக ஆட்சியில் குழு அமைத்து விசாரித்ததாக கூறுபவர்கள் ஏன் அறிக்கையை வெளியிடவில்லை என்றும் திரு செந்தில் பாலாஜி கேள்வி எழுப்பினார் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் ஒன்றுபட்ட கலாச்சாரத்தை சிதைக்க ஆர் எஸ் எஸ் பாஜகவும் முயற்சிப்பதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் இருநாள் பயணமாக ஜம்மு காஷ்மீர் சென்றுள்ள அவர் அங்குள்ள புகழ்பெற்ற வைஷ்ணவா தேவி கோவிலுக்கு சென்று வணங்கினார் பின்னர் அங்கு நடைபெற்ற காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய திரு ராகுல் காந்தி ஜம்மு காஷ்மீர் வருவது தமது சொந்த வீட்டுக்கு வருவது போல உள்ளதாக கூறினார் காஷ்மீர் மக்கள் பலவீனம் அடைந்ததால் தான் மாநில உரிமையை மத்திய அரசு பறித்துக் கொண்டதாக கூறிய அவர் ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் ஜம்மு காஷ்மீரின் ஒன்றுபட்ட கலாச்சாரத்தை தகர்க்க ஆர் எஸ் எஸ் பாஜகவும் முயல்வதாக திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் காஷ்மீர் பண்டித்து காங்கிரஸ் ஆட்சியில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக கூறிய திரு ராகுல் காந்தி பாஜக ஆட்சியில் அவர்களுக்கு எதுவுமே செய்யப்படவில்லை என்றும் தெரிவித்தார் தாமும் காஷ்மீர் பண்டிட் தான் என்றும் பண்டிட் சகோதரர்களுக்கு மேலும் பல திட்டங்கள் வழங்க விரும்புவதாகவும் அவர் கூறினார் ஸ்ரீநகரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள காங்கிரஸ் அலுவலகத்தை திரு காந்தி இன்று திறந்து வைக்கிறார் காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து பறிக்கப்பட்ட பின் இரண்டாவது முறையாக அவர் அங்கு சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது கொரோனா அச்சம் காரணமாக மதுரை திருநகரில் சித்தி விநாயகர் கோவிலில் பக்தர்கள் இன்றி விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன மூஞ்சூறு பல்லக்கில் விநாயகர் கோவிலுக்குள்ளே வலம் வந்தார் முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு யானைகள் சிறப்பு முகாமில் யானைகள் மணியடித்து கோவிலை வலம் வந்து பூஜை செய்து விநாயகரை வழிபட்டனர் முகாமில் இருந்த யானைகளுக்கும் மாலை அணிவித்து அவற்றிற்கு சிறப்பு உணவுகள் வழங்கப்பட்ட நிகழ்வை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர் விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைக்க தனிநபர்களுக்கு அரசு அனுமதி அளித்துள்ளது இதையடுத்து சென்னை திருவொற்றியூரில் வீடுகளில் வைத்து வழிபட்ட விநாயகர் சிலைகளை கரைக்க காசிமேடு கடற்கரையில் பொதுமக்கள் குவிந்தனர் விநாயகரை வழியனுப்பும் விதமாக கற்பூரம் ஏற்றி வழிபட்டு மீன்பிடி துறைமுகம் அருகே சிலையை கடலில் கரைத்தனர் அதேபோல் பட்டினப்பாக்கம் கடற்கரையில் திரண்ட ஏராளமானோர் விநாயகர் சிலைகளை கடலில் கரைத்தனர் கோவை மேட்டுப்பாளையத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு இருநூற்று ஐம்பது விநாயகர் சிலைகள் பவானி ஆற்றில் கரைக்கப்பட்டன சீர்காழியில் இந்து அமைப்பினர் அரசின் தடையை மீறி விநாயகர் சிலைகளை பேரணியாக கொண்டு சென்று உப்பன் ஆற்றல் கரைத்தனர் திருவாரூர் அருகே முத்துப்பேட்டையில் விநாயகர் சிலைகளுடன் ஊர்வலமாக செல்ல முயன்ற பாஜக மற்றும் இந்து அமைப்பினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போலீசாரின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து மாற்று வழியில் சிலைகள் கொண்டு செல்லப்பட்டு அவை முள்ளி ஆற்றல் கரைக்கப்பட்டன அரசின் தடை உத்தரவை மீறி முசிறி தொட்டியம் கொளக்குடி காட்டுப்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பொது இடங்களில் வைக்கப்பட்டிருந்த பதினைந்திற்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளை போலீசார் அகற்றினர் இதையடுத்து இந்து அமைப்பினருக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது தமிழக கோயில்களில் தமிழில் குடமுழுக்கு நடத்துவது தொடர்பாக தமிழ் அறிஞர்கள் ஆன்மீக ஆர்வலர்கள் கொண்ட குழுவை அமைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கரூரை சேர்ந்த பொன்னுசாமி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் கரூர் பசுபதீஸ்வரர் கோயில் குடமுழுக்கு விழாவை தமிழ் சைவ ஆகம விதிகளின்படி தேவாரம் திருவாசகம் வாசித்து குடமுழுக்கு நடத்த உத்தரவிட வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு கிருபாகரன் திரு புகழேந்தி ஆகியோர் நேற்று தீர்ப்பளித்தனர் அதில் உலகிலேயே தமிழ்தான் பழமையான மொழி என்பதற்கு அறிவியல் பூர்வமாக ஏராளமான ஆவணங்களும் ஆதாரங்களும் உள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்தனர் கொடுமணல் சிவகலை கீழடி அழகன்குளம் ஆகிய இடங்களில் நடைபெற்ற அகழாய்வில் இதற்கான பல்வேறு ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர் பானைகளில் எழுதப்பட்ட பிராமி எழுத்துக்கள் கிறிஸ்து பிறப்புக்கு நானூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முந்தையது என்றும் இந்தியாவில் உள்ள கல்வெட்டுகளில் தமிழ் கல்வெட்டுகளே அதிக அளவில் கிடைத்துள்ளதாகவும் இவை மற்ற மொழிகளை விட பழமையானது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர் உள்ளூர் மொழிகளை தெய்வங்கள் புரிந்து கொள்ளாது என்று கூற முடியாது என்றும் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் ஏராளமான பக்தி இலக்கியங்களை படைத்துள்ளதாகவும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர் அப்பர் சுந்தரர் சம்பந்தரர் திருநாவுக்கரசர் உள்ளிட்டோர் பக்தி இயக்கங்களை தமிழகத்தில் வளர்த்துள்ளதாகவும் இவர்கள் சிவனைப் போற்றி ஏராளமான பாடல்களை பாடியுள்ளதாகவும் தீர்ப்பில் நீதிபதிகள் தெரிவித்தனர் மன்னர்களின் ஆட்சிக் காலத்தில் நாயன்மார்கள் ஏராளமான சிவன் கோயில்களை கட்டியுள்ளதாகவும் அவர்களால் பெருமாளுக்கு நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் அருளப்பட்டதாகவும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர் தமிழகத்தில் உள்ள அனைத்து கோயில்களிலும் தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்றும் இதுகுறித்து ஆய்வு செய்ய தமிழ் அறிஞர்கள் ஆன்மீக ஆர்வலர்கள் ஆகியோரை கொண்ட குழுவை அமைக்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் குழு நிபுணர்களுடன் கலந்து பேசி அறிக்கையை தமிழக அரசுக்கு அளிக்க வேண்டும் என்றும் குழுவை அவ்வப்போது மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் பழமையான தமிழ் துதிப்பாடல்கள் கண்டறியப்பட்டால் அவற்றை சேர்த்து குடமுழுக்கு விழாவினை நடத்த வேண்டும் என்றும் நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர் கோடநாடு கொலை கொள்ளை தொடர்பாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் எழுப்பிய கேள்விகளுக்கு எதிர்க்கட்சிகள் பதிலளிக்க முடியாத நிலையில் இருப்பதாக மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ குற்றம் சாட்டியுள்ளார் நெல்லையில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெரியார் அண்ணாவின் எண்ணங்களை நிறைவேற்றும் வகையில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் நாள்தோறும் புதுப்புது அறிவிப்புகளை வெளியிட்டு வருவதாக திரு வைகோ பாராட்டினார் புயலை கிளப்பி வரும் கோடநாடு கொலை மற்றும் கொள்ளை தொடர்பாக முதலமைச்சர் எழுப்பிய கேள்விகளுக்கு எதிர்க்கட்சிகள் பதிலளிக்க முடியாமல் திணறுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் எதிர்க்கட்சி தலைவரால் பதில் சொல்ல முடியாமல் திணறியதையும் கீழடி கொந்தகை ஆதிச்சநல்லூர் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் அகழாய்வு பணிகளின் போது கிடைத்த பொருட்களை கொண்டு நெல்லையில் அருங்காட்சியகம் அமைக்கும் அரசின் உத்தரவிற்கு திரு வைகோ பாராட்டு தெரிவித்தார் மக்கள் போற்றும் நல்லாட்சி தமிழகத்தில் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார் முதலமைச்சர் திரு ஸ்டாலினை சந்தித்த பிறகு தம்முடைய வாழ்க்கை ஒளிமயமாகிவிட்டதாக நடிகர் வடிவேலு தெரிவித்துள்ளார் சென்னையில் புதிய திரைப்படம் குறித்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது மீண்டும் நடிக்க வந்துள்ளதாக கூறினார் வைகை புயல் என்று தன்னை சொல்வார்கள் ஆனால் கடந்த காலங்களில் சூறாவளி புயலையே கடந்து வந்துவிட்டதாக அவர் தெரிவித்தார் இடைப்பட்ட காலத்தில் திரைப்படங்களில் நடிக்கவில்லை என்றாலும் தன்னை உயிர்ப்போடு வைத்திருந்த மீம்ஸ் கிரியேட்டர்களுக்கு அவர் நன்றி தெரிவித்தார் தாம் நடித்த நகைச்சுவை காட்சிகள் கொரோனா காலத்தில் மக்களுக்கு மருந்தாக இருந்ததை எண்ணி மகிழ்ச்சி அடைந்ததாக அவர் குறிப்பிட்டார் கடந்த காலங்களில் கால் வைத்த இடமெல்லாம் இருந்ததாகவும் அத்தனை சோதனைகளையும் கடந்து வந்திருப்பதாகவும் நடிகர் வடிவேலு கூறினார் முதலமைச்சர் திரு ஸ்டாலினை சந்தித்த பிறகு தமது வாழ்க்கை ஒளிமயமாகிவிட்டதாக தெரிவித்த அவர் இனி தமக்கு முடிவே கிடையாது என நகைச்சுவையுடன் பதிலளித்தார் ஸ்டாலின் என்னைக்கு பார்த்தனோ அன்னையிலேருந்து எனக்கு எல்லாமே அதாவது பிரைட்டாக இருக்குது எனக்கு நல்லா இருக்குது ஏ நான் ஒன்றும் இல்லை அவர் சும்மா போய் பார்த்துட்டு வந்தேன் பார்த்து வந்ததுக்கு முன்னால் யதார்த்தமாக எனக்கு எல்லாமே நல்லபடியாக அமைச்சு இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நினைக்கிறேன் முன்னர் நடித்ததை விட சிறப்பாக நடித்து மக்களை மகிழ்விக்க உள்ளதாகவும் வரலாற்று படங்களில் நடிக்க மாட்டேன் என்றும் வடிவேலு தெரிவித்தார் அரசியலில் பங்கேற்பது குறித்து எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று அவர் கூறினார் தற்போது யார் என்ன சொன்னாலும் மீம்ஸ் மூலம் உடனுக்குடன் பதில் கண்டு தெரிவித்த நடிகர் வடிவேலு மீம்ஸில் இருந்து யாரும் தப்ப முடியாது என்றும் கட்ட அகழாய்வின் போது தோண்டப்பட்ட குழிகளையும் காட்சிப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கிய கீழடி ஏழாம் கட்ட அகழாய்வு பணிகள் இம்மாத இறுதியில் முடிவடைய உள்ளது அகழாய்வில் இரண்டாயிரத்து அறுநூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த பண்டைய தமிழர்கள் பயன்படுத்திய சிவப்பு நிற பானைகள் உரை கிணறு தந்த பகடை உள்ளிட்ட அதிகமான பொருட்கள் கிடைத்துள்ளன அவற்றை காண ஏராளமானோர் தினமும் வந்து செல்கின்றனர் எனினும் அகழாய்வில் கிடைத்த பொருட்களை காண முடியாமல் அங்கு வைக்கப்பட்டுள்ள விளம்பர பலகைகளை மட்டும் பார்த்துவிட்டு திரும்பிச் செல்கின்றனர் அகழாய்வு பணிகள் முடிவடைய உள்ள நிலையில் அங்கு கிடைத்த பொருட்களை மட்டுமல்ல தோண்டப்பட்ட குழிகளையும் காண வேண்டும் என்று ஆவலாக உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர் ரொம்ப சுத்தமாக நீட்டாக தோண்டியிருக்காங்க ஒவ்வொரு லேயர் லேயராக அடுக்கடுக்காக இருக்குது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது அதை பார்க்கறதுக்கு அது ஒவ்வொரு லேயர்லேயும் ஒவ்வொரு பொருள்கள் கிடைச்சிருக்கு அதை நோட் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க அது அதில் ஒரு கிணறு பார்த்தோம் ரொம்ப அழகாக இருந்தது அடுக்கடுக்காக இருந்தது அந்த கிணறு அதுக்கடுத்து ரெண்டு மண் பாண்டங்கள் அந்த இதெல்லாம் கிடச்சிது அந்த அந்த லேர் அவங்க பிரித்து வச்சிருக்கிறது ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப நீ சுத் ரொம்ப நீட்டாக இருக்குது இவங்க வந்து ஃபஸ்ட்டு ரிசர்ச் பண்ணது ரெண்டாவது எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து பார்த்தத ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே வந்து மூடிடுறாங்க மூடிடுறாங்கங்க போகும்போது அடுத்து வர்றவங்க இப்போ இவங்க இவங்க வந்து சின் மு முன்னாடி முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க நான் சென்னையிலேருந்து வந்தேன் இந்த இந்த வந்து ஃபோட்டோஸை பார்த்துட்டு இவ்வளோ கிராண்டாக இருந்துச்சான்னு கேட்குறாங்க அதெல்லாம் அவங்க அந்த ஃபோட்டோஸில் பார்க்குறத காட்டிலும் அவங்க நேராக பார்த்தா இதை காட்டிலும் நம்மளுடைய முன்னோர்கள் எந்தளவுக்கு கிராண்டாக இருந்திருக்காங்கிறது வந்து தெரியும் அதை வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணாமல் இவங்க வந்து தோண்டி அதை பார்த்து வந்து பார்த்துட்டு இன்னொருக்க ஓகே அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க அதை க்ளோஸ் பண்ணாமல் மற்றவங்க பார்க்கறாப்புல அப்படியே அந்த ஓப்பனில் வைக்கணும் கீழடி கொந்தகை உள்ளிட்ட இடங்களில் அகழாய்வில் கிடைத்த பொருட்களை அனைவரும் காணும் வகையில் திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது இதையடுத்து கீழடி கொந்தகை ஆகிய தளங்களை பார்வையிட்ட வருவாய்துறை கூடுதல் செயலாளர் திரு விபுநாயர் ஆவணப்படுத்தும் பணிகளையும் ஆய்வு செய்தார் இங்கிலாந்து இந்தியா இடையிலான ஐந்து டெஸ்ட் போட்டி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது முதல் டெஸ்ட் டிரா ஆன நிலையில் இரண்டாவது போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றது மூன்றாவது டெஸ்டில் இங்கிலாந்து அணியும் நான்காவது டெஸ்டில் இந்திய அணியும் வெற்றி பெற்றன இதன் மூலம் இந்திய அணி இரண்டிற்கு ஒன்று என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது இந்நிலையில் இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் ரவிசாஸ்திரி

அடுத்த மூன்று நாட்களுக்கு இடியுடன் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மத்திய வங்கக்கடலில் புதிதாக குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் இது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த பண்ணுங்க